டூ கோட்ல எக்ஸ்ட்ரீம் இது. இது வந்து ஹிமாலயன் ஹிமாலயன் பிரீட். இது அழகா இருக்கு. இது வந்து ஒயிட்டுங்க, ஒயிட் பியூர் ஒயிட்டு, பியூர் ஒயிட்ல செமி. இது குறும்பு சட்டை பண்ணி இருக்கு, இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சிங்கத்தை கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வேடிக்கை பாக்குறீங்களா? திறந்து விடுங்களா, நான் தனி காட்டு ராஜாடா. கேளிக்கும் அழகா இருக்குங்கண்ணா. ஒருத்தர் வந்து மடியில படுத்துக்கிட்டாரு, உத்த பாக்குறாரு பாருங்க. சயின்டிஸ்ட்னு நினைக்கிறேன், ஆழ்ந்த சிந்தனையில இருக்காரு. இது ஃபான்னு ஃபீமேல் மேட் பண்றது, நம்மளே சொந்த ஃபார்ம்ல வச்சிருக்கனால மேட் பண்ணிக்கோ. இவர் தாங்க ராஜா மாதிரி இருக்காரு. த்ரீ கோட்டு, த்ரீ கோட்டு லாங் ஹேர், நல்ல போசு போது தலகாணி மாதிரி இருக்கு. ஆமா, எல்லா வகையான கேரக்டர் வச்சிருக்கீங்க. டால் பேஸ், செமி பஞ்சு, ஃபுல் பஞ்சு, எக்ஸ்ட்ரீம். நம்ம வந்து டோர் டெலிவரி எல்லா ஊருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாஷா பெர்ஷியன் கேட் ஃபார்ம் இந்த ஒரு கேட் ஃபார்ம்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா வகையான கேட்சுமே இருக்குங்க. அழகான கேட்ச் எல்லாம் இருக்கு, கிட்டன் கேட்சுமே இருக்கு, அடல் கேட்சுமே இருக்கு. அதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஃபார்ம் எங்கன்னா லொகேஷன் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கோயம்புத்தூர் போத்தனூர் அரசன் சினிமாஸுக்கு ஆப்போசிட்ல லொகேன் ஆயிருக்கு. ஓகே ஓகே. உங்க நேம்னா? என் பேர் பாஷா. பாஷா. ஓகே. எல்லா வகையான கிட்டன்ஸுமே நம்ம பண்ணிட்டோம். எல்லாமே இருக்கு. ஆமா. ஓகே. அதெல்லாம் அப்படியே ஒன்பே ஒன்றா பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லா வகையான கேரக்டர் வச்சுருக்கீங்க. டால் பேஸு, செமி பஞ்சு, ஃபுல் பஞ்சு, எக்ஸ்ட்ரீம். ஓகே. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கிட்டன்ஸ் கையில் இருக்கு. ஓகே. இது வந்து ஹிமாலயன் ப்ரீடு. ஹிமாலயன். ஓகே. நீங்கள் நம்ம மெயினாக கிட்டன்ஸ் பார்க்க போகிறோம் அப்படி தானேண்ணா? கண்டிப்பாக. ஏன்னா அடல்ட்டு மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா இதுலேயும் காட்டிட்டேன். ஓகே. அடல்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால திரும்ப திரும்ப காட்ட வேண்டாம்னால கிட்டன் உங்களுக்கு காட்ட பாருங்க. ஓகே. இது என்ன வெரைட்டிங்கனா? இது வந்து ஹிமாலயன். ஹிமாலயன். ஹிமாலயன் ப்ரீட். இது அழகா இருக்கு. இது வந்து ஒயிட்டுங்க, ஒயிட் பியூர் ஒயிட்டு, பியூர் ஒயிட்ல செமி. இது சூப்பரா இருக்கு. த்ரீ கோட்டு. இது இதுவுமே ஹிமாலயன் தானா? இல்ல, அது பிரீட் வந்து ஹிமாலயன். ஓகே. இது வந்து உங்களுக்கு வந்து பியூர் ஒயிட்ல பெர்ஷியன் சொல்லுவாங்க. பெர்ஷியன். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இது டூ கோட்டு, த்ரீ கோட்டு கிடையாது. டூ கோட்ல எக்ஸ்ட்ரீம் இது. ஓகே. டூ கோட்னா அந்த கலர் ஷேடு இல்லைங்களா? க்ரோத் கம்மியா, க்ரோத் கம்மி. இதுலயே த்ரீ கோட் காட்டுறோம் பாருங்க. எக்ஸ்ட்ரீம்ல த்ரீ கோட்டுங்க. த்ரீ கோட்டு லாங் ஹேர். அதுக்கு அது ஹேர் க்ரோத் கம்மியா இருக்கும். இது கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும், அழகா இருக்குங்களா? இது இது கிரே கலரு, ரஷ்யன் ப்ளூன்னு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அதை 10க்கு மேற்பட்ட கிட்டன்னு நம்ம, அது இல்லாம மோஸ்ட்லி அடிக்கடி கிட்டன் டெய்லி போயிடும். அடிக்காது நம்மகிட்ட. இப்போ கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 கிட்டன் குடுக்கற மாதிரி இருக்கு. ஓகே. அது போக ரொம்ப சின்னதா இருக்கு. 20 நாள் கிட்டன் இருக்கு. ஓகே. போட்டு 1 வீக்கான கிட்டன் இருக்கு. அதெல்லாம் வந்து அடுத்த ப்ரீடு இது போயிட்ட அப்புறம் அடுத்த இதுக்கு அதை எடுத்து கொடுத்துருவோம். கேட்டெல்லாம் ஸ்டார்டிங் என்ன ப்ரைஸ்ல இருந்து இருக்கும்? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 5K ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே ஓகே. ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது, பட் நம்ம வந்து 5K நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இப்போ இந்த கிட்டன் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா போச்சு போதும் தலகாணி மாதிரி இருக்கு. ஆமா. இது வந்து த்ரீ கோட்டு, ட்ரெடிஷ்னல் லாங். அதாவது முடி அடர்த்தியா இருக்கும். பெடரி பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பெடரில இருந்து வால் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு ஃபுல் ஃபினிஷிங்ல பக்காவா பக்காவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியா இருக்கும் போது ஹேர் க்ரோத் நிக்காது, ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு பெடரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே. அப்போ நீங்க செலவு பண்ற காசுக்கு கொஞ்சம் கம்மியான எடுத்தா செலவு இன்னும் அதிகம் அதிகமாகும். நீங்க வந்து இது ஒரு லைஃப் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது. நீங்க ஒரு முறை நீங்க எடுத்துட்டீங்கன்னா பெருசா மெயின்டெனன்ஸ் ஒண்ணு இருக்காது. இல்லட்டா அதுக்கு விட்டமின் டானிக் கொடுக்கணும், ஹெல்த் இஷ்யூ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். 5K ல இருந்து 12 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோங்க. இது வந்து டால் ஃபேஸ் 5K வரும். இது வந்து பாத்தீங்கன்னா செம் ஃபுல் பஞ்ச். இது ஃபுல் பஞ்ச். ஆமா. இது செமி இருக்கு. செமி வந்து உங்களுக்கு 7 வருங்க. ஃபுல் பஞ்சும் உங்களுக்கு 8 வரும். எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு 12 வரும். அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படி நான் பண்றது? இது மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நீங்கள் கிட்டன் எடுக்க வரும்போது எல்லாமே சொல்லிடுவேன் நான். ட்ரை ஃபுட் எடுத்துக்கும், விஸ்காஸ் கிரேவி, சால்மியா உங்களுக்கு கிரேவி இருக்கு, அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். டிவார்மிங் கரெக்டாக பண்ணிடுங்க. 3 மந்த்ஸ் ஒரு முறை டிவார்மிங் பண்ணிடுங்க. வேக்சின் கரெக்டாக போட்டீங்கனால நீங்கள் பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. சிவி விடணும். சிவி விடணும். என்ன காரணம்னா இது முடி வந்து அடர்த்தியாக இருக்கிறதுனால சடை பிடிக்காம இருக்கிறதுக்கு நீங்கள் சீப் எடுத்து சிவி விட்டீங்கன்னா உங்களுக்கு குரோத் நல்லா இருக்கும். ஓகே ஓகே.
மற்றபடி பெருசாக மெயின்டெனன்ஸ் ஒன்றும் இல்லைங்க. என்னன்னா கொஞ்சம் டாய் எல்லாம் போட்டிங்கன்னா விளையாடிக்கிட்டு இருக்கும். அவரை பார்த்தீங்கன்னா சுற்றி அடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நல்லா ஓப்பன்ல இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டீங்கன்னா ரூம்ல விளையாடிட்டே இருக்கும் அது. ஓகே, இப்போ இது நம்ம வெளியூர்ல இருந்தெல்லாம் பார்ப்பாங்க, அங்கெல்லாம் டெலிவரி பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த 10 வருஷம் போது இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஊட்டி கஸ்டமர் வந்து வாங்கினாங்க, ஊட்டியில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. ஓகே, அது போக நம்ம வந்து டோர் டெலிவரி எல்லா ஊருக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, இப்போ வண்டி நமக்கு இருக்கு, எந்த ஊர் சொன்னாலும் நீங்க நாங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் ஃபுல் டீடைல் சொல்லிடுவேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே நம்ம போயிட்டு தான் இருக்கேன், டெலிவரி பண்ணிட்டு தான், டெலிவரி கொடுத்து சேஃபா போயிருந்தாங்க. 100% சேஃபா வந்துருங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நைட்ல தான் கொடுத்து விடுவேன். ஏன்னா இது வெயில்ல கொடுத்துற மாதிரி நைட்ல கிட்டன் தூங்கிட்டு இருக்கும் போதே உங்க கையில கிடைச்சிரும். ஓகே, மார்னிங் உங்க கைக்கு வந்துடும். இது வரைக்கும் நான் இந்த 10 வருஷத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது இல்லை, அந்த அளவுக்கு சேஃப் பண்ணி தான் கொடுத்து விடுவேன். ஓகே, என்னதானு கொடுக்க மாட்டோம். அதுக்கு தனியா பாஸ்கெட் வாங்கி ஹேர் சர்க்குலேஷன் இருக்கான்னு பார்த்து ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத இடமா பார்த்து தான் வச்சு கொடுத்து விடுவோம். ஓகே, அதனால உங்களுக்கு 100% சேஃப்டியா வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ நம்மள்ட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் கேட்பாங்களா, வேற வேற வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும் கேட்லயே. ஆமா, அதெல்லாம் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கோ, தடாலாம் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா கேலிக்கோ இருக்காது உங்ககிட்ட. கேலிக்கோ கிட்டன் சின்னதா இருக்கு எங்கிட்ட, ஒரு 20 நாள் கிட்டன் இருக்கு. ஓகே, அது என்ன அடுத்த பிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இது போன அப்புறம் அடுத்து நான் கொடுத்துருவேன். போன முறை நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா ஹிமாலயன் இல்லைங்க. ஓகே, இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா 6 கிட்டன் இருந்தது, 6ல 2 சேல் ஆயிடுச்சு, 4 இருக்கு. ஓகே, ஹிமாலயன்றது இந்த இவங்க 3 பேரும் அப்படிதானா? ஆமா, 4 கிட்டன் இருக்கும். 4 கிட்டன் இருக்காங்க, ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும் ஓகே, இது வந்து இந்த மாதிரி காதுல 2 பிளாக் வந்திருக்கு பாருங்க, வால்ல பிளாக் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். பாதத்துல 4 பாதமும் பிளாக் இருக்கும், நோஸ்ல கரெக்டா பாயிண்ட்ல பிளாக் இருக்கும் பாருங்க, அந்த மூக்கு முனியில. ஆமா, அங்கதான் இருக்கணும். தள்ளி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, உங்களுக்கு ரேட்டும் நிக்காது. இது வந்து கரெக்டா அந்த பாயிண்ட்ல இருக்கணும். அதே மாதிரி ஐ வந்து ஹிமாலயனுக்கு இந்த கலர்ல தான் வரும், மில்க் ஒயிட் ப்ளூ கலர், லைட் ப்ளூ மிசியா பாத்தீங்கன்னா தெரியும், அழகா இருக்குங்கண்ணா. ஸோ உங்களுக்கு இந்த கேட்டெல்லாம் வேணும்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பை பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கவங்க ஆன்லைன் பை பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர்ல இருக்கவங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர்ல வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் என்ன பண்றாங்க, ஒரு கேட்ட வீடியோ கேட்கறாங்க, நம்ம சென்ட் பண்றோம். நேர்ல வந்து பார்த்துட்டு அதை விட வேற ஏதாவது மாத்தி எடுத்து எடுக்கலாம், பெட்டர் சாய்ஸ். நேர்ல வரும்போது இந்த மாதிரி நிறைய கிட்டன் பார்க்கும்போது மனசு மாறிடும் உங்களுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா, அவங்க ஒன்று எதிர்பார்ப்பாங்க, ஆனா வர்ற போது அந்த கலர், அதை விட வீடியோல பாக்குறத விட நேர்ல கலர் வேற நல்லா இருக்குன்னு சொல்லி வேற எடுத்துட்டு போயிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மகிட்ட வந்து ரஷ்யன் ப்ளூ இருக்கும். ஓகே, எல்லா கலருமே இருக்கும், ஹிமாலயன் இருக்கும், பியூர் ஒயிட் இருக்கும். பியூர் ஒயிட் பாத்தீங்கன்னா தெரியும், அது பான் கலர் இது. ஓகே, அந்த உள்ளது இந்த மாதிரி எல்லா கலருமே நம்மகிட்ட இருக்கும். கலர் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்ன்றது சொன்னீங்கன்னா போதும். இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட், இது அழகா இருக்குங்க. இதுதான் ரொம்ப அழகா குறும்பு சட்டை பண்ணிருக்கீங்க, இது ரொம்ப ஆக்டிவா இருக்கும், இது பியூர் ஒயிட். ஓகே, இது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மியாக தான் வரும், ஏன்னா டால் ஃபேஸ் இது 5K தான் வரும். இதே ஃபுல் பஞ்ச் வந்ததுன்னா ஒரு 1000 ருபீஸ் பஞ்சுன்றது ஃபேஸ் கொஞ்சம் உள்ள இப்படி பஞ்ச் பண்ண மாதிரி. அதான் ப்ரீடே வேற தாங்க. இப்போ டால்னா டாலுக்கு டால் தான் நம்ம மேட் பண்ணுவோம், மேட் பண்ணி அதில் தான் நம்ம கிட்டன் வரும். இப்போ நம்ம ஒரு ப்ரீட்ல எடுத்து எல்லாமே பிரித்து விற்க அப்படி கிடையாது. நம்ம வந்து இப்போ டால் அடல்ட்டுக்கு டால் அடல்ட் மேல் ஃபீமேல் போட்டு நம்ம கிட்டன் இறங்குறது டால் இறங்குறது அந்த லைனேஜ் உடஞ்சிடாம பார்த்துருவோம். ஓகே, மோஸ்ட்லி நம்மகிட்ட ப்ரைஸ் நிற்கிற காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு லைனேஜ் ஃபாலோ பண்ணுவோம். லைனேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபுல் பஞ்சு தான் போடுவேன், மாத்தி போட மாட்டேன். இது ஃபுல் பஞ்சுங்களா? இது ஃபுல் பஞ்சுங்க. ஃபுல் பஞ்சுல ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர் இது, இது க்ரோத் நல்லா இருக்கும். இப்போ அந்த மேட் பண்றது வந்து அது நீங்களே ப்ரீட் பண்ணா வச்சிருவீங்க அப்படிதான்? ஆமா, நம்ம கிட்ட அடல்ட் மேலும் இருக்கு ஃபீமேலும் இருக்கு. நம்ம மேட் பண்றது நம்மளே சொந்த ஃபார்ம்ல வச்சிருக்கனால மேட் பண்ணிக்கோ. வெளியிருந்து ஃபீமேல் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு நம்ம வாங்கிட்டு போயிட்டு மேட்டிங் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். அது பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்ட்ட பை பண்ணிட்டு போயிட்டு அவங்களுக்கு மேட் பண்ணி கொடுக்கணும்னாலும் பண்ணி கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எல்லாருக்கும் நம்ம வெளியூர் ரொம்ப லாங்காக இருந்தால் பண்ண முடியாது. இப்போ சென்னை பெங்களூர்ல கிட்டன் போயிட்டு இருக்கு, அது அவ்வளவு தூரத்துல இருந்து ஹீட்டிங் மிஷில் டைம்ல கொண்டு வர முடியாது. இருக்கும்போது வேற ஒரு ஊர்ல
ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, அதே ஃபுட்டு கிடைக்காது. அந்த மாதிரி கிடைக்காத போது என்னென்ன பண்ணலாம், லூஸ் மோஷன் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா ஃபுட் மாற்றி கொடுத்தா அவங்க லூஸ் மோஷன் ஆகும். ஓகே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும் கண்டிப்பாக. அந்த மாதிரி நம்ம மனுஷங்க மட்டும் தான், எல்லாமே உடம்புல அதுங்களுக்கு பிரச்சனை வரும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். 100% உங்களுக்கு கிட்டன் எடுத்துட்டு போன அப்புறமும் நம்ம கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும். எனக்கு ஒரு கிட்டன் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன வாங்குறது என்ன பிரீடு அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு கூட நீங்க சொல்லி அவங்களுக்கு சேல் பண்ணுவீங்களா? கண்டிப்பா, அது ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும் போதே எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவோம், எப்படி எல்லாம் வளர்க்கணும், என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும், கிட்டனுக்கு எந்த மாதிரியான ஃபுட்டு கொடுக்கணும், எப்படி எல்லாம் கொடுத்தா அவங்க கிட்ட பாண்டிங்கா இருக்கும்ன்றது எல்லாமே சொல்லிடுவோம். அதே மாதிரி சாண்டு வைக்கிறது எந்த மாதிரி வைக்கணும், ஃபுட்டு வைக்கிறது ஒரே இடத்துல வைக்கிறது எப்படி வைக்கணும்ன்றது எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருவேன். மோஸ்ட்லி நம்ம வந்து கிட்டன் மட்டுமே கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு 1/2 hour அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா அனுபவம் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியாம இருக்கவங்களுக்கு நீங்க சொல்லி சொல்லிடுங்க. ஆமா, எல்லாமே சொல்லி சொல்லி கொடுக்கறது தான் முறைங்க. ஓகே, நம்ம பாட்டுக்கு சும்மா கிட்டன் எடுத்து கொடுத்துட மாட்டேன், அவங்க கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு சில டவுட் இருந்தாலும் கிளியர் ஆகிக்கும், அதே சமயம் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ண. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மடியில படுத்துக்கிட்டாரு, உத்து பாக்குறாரு பாருங்க. இங்கே ஒருத்தர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு, சயின்டிஸ்ட்னு நினைக்கிறேன், ஆழ்ந்த சிந்தனையில் இருக்காரு. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 months ஆகுது கிட்டன்னு. ஓகே, இது ஹிமாலயன் வந்து உங்களுக்கு 2 months கிட்டன் ஆகுது. ஓகே, எதுங்களா? இது வந்து 2 months ஆச்சு. 2 months ஒரே மாதிரி கொடுக்க மாட்டேன் மாத்தி தான் கொடுப்பேன். ஓகே, அப்ப அவங்களோட பிரீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆமா, 8 kittens போட்டிருக்கோம். ஓகே, ஒரு கேட்டு. ஓகே, மேஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே 6-8 kittens போடுற மாதிரி தான் நான் வச்சிருப்பேன். ஒரு டைம் அது பிரெக்னன்சி ஆச்சுன்னா 6 kittens 8 kittens. ஏன்னா அந்த மாதிரி கிட்டனை தான் நான் வாங்கி வளர்த்து அடல்ட் ஆக்கி அதை பேர் செட் பண்றது. ஓகே ஓகே, அழகழகா இருக்கு. கிட்டன் உடம்பு சரியில்லாம போகணும்னு சொன்னீங்களா? ஆமா, அதெல்லாம் எப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹேர் ஃபால் இஷ்யூ தான் கஸ்டமர் கேட்பாங்க. ஓகே, என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்பாங்க. ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஃபுட்டு வந்து மெயினாக குவாலிட்டியான ஃபுட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஹேர் ஃபால் வராதுங்க. ஓகே, இப்போ நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி ஃபுட்டெல்லாம் இருக்குது, கிலோ வந்து 100 rupees இருக்குது, அதெல்லாம் போடக்கூடாது, அது கழிவுல அடிக்கிறது. அதே மாதிரி நான்வெஜ் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அப்படி நான்வெஜ் அதிகமாக கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாயில் பண்ணி கொடுக்கணும். டிவார்மிங் கரெக்டாக பண்ணிடணும், டிவார்மிங் கரெக்டாக பண்ணிட்டாலே எந்த ஒரு இஷ்யூ வராது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டன் வந்து குளிக்க வைக்க, நிறைய கஸ்டமர் கொண்டு போயிட்டு குளிக்க வச்சுட்டு ஃபீவர் வருதுன்றாங்க. என்ன காரணம்னா இது வந்து தண்ணியில் வந்து அப்படியே போட்டு இது பண்ணக்கூடாது, மேலே ஊற்றக்கூடாதுங்க. ஓகே, நம்ம குளிக்கிற மாதிரி குளிக்க வைக்கக்கூடாது, குளிக்க வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா செய்கிற தப்பு, காதுக்குள்ளே தண்ணி போகிற மாதிரி குளிக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும், காதுலேருந்து தண்ணி வடி ஆரம்பிக்கும், சளி பிடிக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அதனால என்ன பண்ணணும்னா குளிக்க வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிக்க வைக்கணும். என்னென்னா அவங்களுக்கு ஷாம்புல கையில் அப்ளை பண்ணிட்டு தண்ணி விட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு தொடச்சி கிளீன் பண்ணிக்கணும். கிட்டன பிறந்த குழந்தை எப்படி குளிக்க வைக்காம அந்த மாதிரி ஒரு 3-4 months ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கேர் எடுத்து குளிக்க வைக்கணும். என்ன காரணம்னா சரியாக குளிக்க வைக்க தெரியலன்னா காதுக்குள்ள தண்ணி போயிடும், மூக்கில் தண்ணி போயிடும், அப்போ ஃபீவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சளி பிடிக்கும். குளிக்க வைக்கும் போது நம்ம கிளைமேட்டை பார்த்துக்க வேண்டியதுதான், வெயில் டயத்தில் குளிக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு குளிக்க வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணும், ரொம்ப சில்னஸ் வாட்டர் இல்லாமல் கோல்ட் டைமில் கொஞ்சம் நார்மல் வாட்டரில் வார்ம் வாட்டர் வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சுக்கலாம். ஓகே, வெயில் காலமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி குளிக்க வச்சுக்கலாம். சரி, போக இப்போ ரொம்பவுமே உடம்பு சரியில்லாட்டி நம்ம டாக்டர்கள்ட்ட கொண்டு போகலாம். கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தான் கொண்டு போகணும் கிட்டனை பொறுத்த வரைக்கும். நம்ம பார்த்துக்கலாம், சாப்பிட்லன்னா வந்து ஃபீவராக இருக்கும், நம்ம மருந்து கொடுத்துக்கலாம்னு கொடுக்கக்கூடாது. நம்மளாம் ஒரு இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டனுக்கு ஒவ்வொரு மாதிரி மெடிசன் இருக்கும். நம்ம என்ன அதாவது எதனால காய்ச்சல் வந்ததுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கொடுக்குறது தான் பெட்டரேங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஃபீவர்னு நினச்சிருப்போம், பார்த்தா லூஸ் மோஷன் ஃபீவரே லூஸ் மோஷன் ஆகும், எதனால ஆகணும்னு தெரியாமல் ஃபீவருக்கு இல்லை லூஸ் மோஷன் தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடாது. ஓகே, அதனால் டாக்டர் கிட்டனை பொறுத்தவரைக்கும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு கொடுக்குறது தான் பெட்டர் சாய்ஸ். நம்மளால வந்து ஐடியா பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து கொடுக்குறோம்னா வந்து கண்டினியூவாக ஒரு 10 வருஷமா அதில் இருக்கிறனால என்ன பண்ணலான்ற ஒரு அளவுக்கு ஐடியா வச்சு பண்ணுவோம். இப்போ நான் உங்ககிட்ட கிட்டன் புதுசாக கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து சொல்கிற ஃபர்ஸ்ட் விஷயம் அதான், உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுங்க. ஓகே, பா அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம்னா கிட்டன் தாங்காது, நம்ம தாங்கிக்கிற மாதிரி அது உடம்பு தாங்க. சென்சிட்டிவானது, ரொம்ப மெப்பமானது இல்லை, அதனால கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கறது நல்லது. நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட அடல்ட்டு பாருங்க, இது ஃபான்னு ஃபீமேலு,
இது ஹீட்டிங்ல இருக்கு. அழகா இருக்குங்கண்ணா. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. ஆமா, இது கேர்ள் தான், இதுவும் கேட்டும் கேர்ள் தான். ஆமா, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா, இவர் கொஞ்சம் அக்ரெசிவா இருக்காரு, இது ரகட் பாய் இவர். ஆமா, இவர் வந்து மேல். ஓகே, இவர் தாங்க ராஜா மாதிரி இருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அது ஃபீமேல், அது மேட்டிங் ஆயிருக்கு. அதான் எல்லா அடல்ட்டுமே இருக்காங்க. ஆமா, கீழே இருக்கிறதுலாம் ஒயிட், அது மேல், இது ஃபீமேல். ஓகே, இருக்குங்க நிறைய அடல்ட்டும் இருக்கு, கிட்டனும் இருக்கு. எது தேவைனாலும் உங்களுக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு எக்கச்சக்கமான கேட் வெரைட்டிஸ் பார்த்தோம். கிட்டன்லாம் அழகழகா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பை பண்ணுங்க. வெளியூர்ல இருக்கவங்களுக்குமே இவங்க ஆன்லைன் டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. கோயம்புத்தூர் பீப்பிளா இருந்தீங்கன்னா நேரில் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு, பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாம பை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன், அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடப்படுகிறேன். நான் உங்க கார்பேட் தமிழன், பை.